ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊல் நூலை வச்சு எப்படி க்யூட்டான ஒரு பேர்ட் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பென் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு நூல் கட் பண்ணியிருக்கேன். அதை அந்த பென்னுக்கு நடுவில் வச்சு இது லாஸ்ட்டு வந்து டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பீஸ் ஆஃப் நூல் எடுக்கணும். அந்த நூலை வந்து பென்னில் சுற்ற ஆரம்பிக்கணும். இது மாதிரி ஒரு 35-40 டைம்ஸ் பண்ணணும். இப்போ நூலை சுற்றியாச்சு. இந்த ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்க நூலை வச்சு நான் நடுவில் ட்ரை பண்ணுறேன். லூஸாக தான் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பென்லேருந்து மெதுவாக அந்த நூலை எடுக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக டைப் பண்ணணும். எவ்வளோ டைட்டாக டைப் பண்ணுறோமோ அவ்வளவு அழகாக வரும். வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த நூல் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வெட்டணும். அந்த லூப்ஸ் எல்லாத்தையுமே வெட்டணும். நீண்டிட்டு இருக்கிற நூல் எல்லாமே கத்திரி வச்சு வெட்டி விட்டுடலாம். ஒரு பால் ஷேப்புக்கு வெட்டணும். ஒரு சேஃப்டி பென் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நூலையும் தனித்தனியாக எடுத்து விடுறேன். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கூட ஃப்ளஃபியாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பால் செய்யணும். ஆனால் அந்த பால் வந்து இதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். இந்த ரெண்டு பால்ஸையும் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறேன். பேர்டோட கண் செய்யணும். அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பரை பஞ்ச் பண்ணுறேன். ரெண்டு ரவுண்ட் ஷேப்பில் பேப்பர் கிடைக்குது, அதை வந்து கண் வரைகிறேன். க்ளூ யூஸ் பண்ணி கண்ணை பேர்ட் கொட்டிடலாம். பழைய கலர் பென்சிலோட டிப்பை யூஸ் பண்ணுறேன். இந்த டிப் தான் பேர்டோட மூக்கு. இந்த மூக்கையும் ஒட்டிடலாம்.
ரெண்டு குட்டி பீஸ் கலர் பேப்பர் வேணும். இந்த பேப்பரில் வந்து பேர்டோட கால் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கால் ரெண்டையும் கம் போட்டு ஒட்டிடலாம். ஒரு எம்டி மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம அந்த பால் செய்யும்போது வேஸ்ட்டாக வந்த குட்டி குட்டி பீஸ் ஊல் எல்லாத்தையுமே இதில் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இதை பேர்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அடுத்து விங்ஸ் பண்ணணும். முதல்ல பண்ண மாதிரியே ஆனால் கொஞ்சம் கூட குட்டியாக பண்ணுறேன். விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கியூட்டான பேர்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹக்குனா மட்டேரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.